குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமான உணவகம் அம்மாநிலத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக பல்வேறு விதமான கருப்பொருட்களை அடிப்படையாக வைத்து வெவ்வேறு வடிவமைப்புகளில் உணவகங்கள் அமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் குஜராத்தின் முதல் விமான உணவகம் அக்டோபர் 25ஆம் தேதி பொதுமக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது. வதோதரா நகரின் தார்சாலி பைபாஸில் இந்த உணவகம் அமைந்துள்ளது. இந்த உணவகம் உலகின் 9வது விமானம் சார்ந்த உணவகமாகும். இந்தியாவில் ஸ்கிராப் செய்யப்பட்ட விமானத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட 4வது உணவகமாக இது அமைந்துள்ளது. இந்த உணவகத்தை உருவாக்க பெங்களூருவில் உள்ள ஒரு நிறுவனத்திடம் இருந்து 1.40 கோடி ரூபாய் செலவில் ஏர்பஸ் 320 விமானம் வாங்கப்பட்டது. விமானத்தின் ஒவ்வொரு பகுதியும் வதோதராவிற்கு கொண்டுவரப்பட்டு அது ஒரு உணவகமாக மாற்றப்பட்டது. இதன் மதிப்பு தற்போது 2 கோடி ரூபாயாகும். இதில் 102 பேர் அமர்ந்து ஒரே நேரத்தில் உணவருந்த முடியும். இந்த உணவகத்தில் வாடிக்கையாளர்கள் உண்மையான விமானத்தில் இருந்த அனுபவத்தை பெறுவார்கள். மேலும் இங்கே பணிபுரியும் பணியாளர்கள், பணிப்பெண்கள் ஆகியோர் விமான பணிப்பெண்கள் மற்றும் விமான ஊழியர்கள் போன்று உடையணிந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் விமானத்தில் இருப்பது போல தொடர்ச்சியான அறிவிப்புகள் நடைபெறுவதால் நிஜமாகவே விமானத்தில் பயணிப்பது போன்ற உணர்வை வாடிக்கையாளர்களுக்கு இந்த உணவகம் ஏற்படுத்தும். இந்த உணவகத்தில் பஞ்சாபி, சைனீஸ், கான்டினென்டல், இத்தாலியன், மெக்சிகன் மற்றும் தாய் உள்ளிட்ட அனைத்து விதமான உணவு வகைகளும் கிடைக்கின்றன.